Hi friends, welcome to Nithu Mithu Kitchen. Friends, இன்னைக்கு நம்ம கருப்பட்டி மிட்டாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு ஒரு டம்ளர் உளுந்தும் பருப்பு எடுத்துக்கலாம், 100 grams. கூடவே ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கலாம், அதுவும் 100 grams. அரிசி உளுந்து ரெண்டையும் சேர்த்து ஒரு 2 hours வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்படி நல்லா நைஸாக கெட்டியாக அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சு 100 grams கருப்பட்டி இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். அதை சேர்த்து ஒரு 200 ml வாட்டர் போட்டுக்கலாம். இந்த கருப்பட்டி நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம வடிச்சுட்டு திருப்பியும் வந்து நம்ம ஒரு கம்பி பாகு பதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கருப்பட்டி பாகு ஒரு கம்பி பதம் வந்துருச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு நல்லா இப்போ புளிஞ்சு விட போகிறோம். ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம ஜிலேபிக்கெல்லாம் புளிஞ்சு விடுவோம் இல்லை, அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம புளிஞ்சுக்கலாம். ஆயிலை வந்து லோ ஹீட்டில் வச்சுட்டு பொறிச்சு எடுத்துடலாம். ஜிலேபியெல்லாம் பொறிச்சு எடுப்போம் இல்லை, அந்த மாதிரி. இப்போ இது கிறிஸ்பியாக நல்லா வெந்துருச்சு, நம்ம இதை அப்படியே எடுத்து நம்ம கருப்பட்டி சிரப்பில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஃப்ரை பண்ண உடனே எடுத்து அந்த பாகு வந்து நல்லா ஹீட்டாக இருக்கும்போதே சேர்த்திடலாம். அப்போ தான் சீக்கிரமாக ஊறிடும். ஒரு 5 minutes இந்த பாகுல இருந்தால் போதும், அப்புறம் நம்ம எடுத்து வச்சிடலாம். நம்மளோட ஜூஸியான கருப்பட்டி மிட்டாய் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நித்து மித்து கிச்சனுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.